சாப்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டிய டூல் பார் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ப்ரோல் டூல் பார் ப்ரொஃபைல் டூல் பார் இந்த லைனை பிக் பண்ணி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்கிரீன்ல அப்பியர் ஆகிற இந்த டூல் பார் தான் ப்ரொஃபைல் டூல் பார் செகண்ட் டூல் பார் ஆப்ரேஷன் இந்த லைனை பிக் பண்ணி ட்ராக் டூல் பார் ஆப்ரேஷன் அப்பியர் ஆகும் தேர்ட் டூல் பார் கன்ஸ்ட்ரைஸ் இந்த லைனை பிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது ஹைலைட் ஆகிற இந்த டூல் பார் தான் கன்ஸ்ட்ரெயின்ஸோட டூல் பார் ஃபோர்த் டூல் பார் ஒர்க் பெஞ்ச் இந்த லைனை பிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற இந்த டூல் பார் தான் ஒர்க் பெஞ்ச் ஃபைனல் டூல் பார் ஸ்கிரீனோட டாப்பில் இருக்க இந்த டூல் பார் இந்த லைனை பிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது ஹைலைட் ஆகிற இந்த டூல் பார் தான் ஸ்கெச் டூல்ஸ் இந்த அஞ்சு டூல் பாரை வச்சு நமக்கு தேவையான டயக்ராம்ஸில் ஸ்கெச்சர் சாப்டரில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் ஹைலைட் ஆகிற இந்த டூல் பார்ஸில் ஏதாவது ஒரு டூல் பார் மிஸ் ஆச்சு அப்படின்னா இந்த எம்டி ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணும்போது டூல் பாரோட லிஸ்ட் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும் தேவையான டூல் பாரை இந்த லிஸ்டில் இருந்து நம்ம enable பண்ணிக்கலாம் at the same time disable பண்ணிக்கலாம்